ஆதன் குடும்ப வணக்கம் உங்கள் நல்லாசியுடன் செயலி உலகம் உங்கள் விரல செய்வில் உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம் இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் செயலி அதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை க்ளிக் செய்யவும் டைட்டில் வந்து ஒரு சில இட நேரத்தில் படத்தை வந்து பயங்கரமாக தூக்கி நிறுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த படத்தோட டைட்டில் கேட்கும்போது ஓகே ஒன்று நீளம் புடைச்சினாலே உனக்கு சார் கூட நடிச்சதுனால எங்கேயாவது நான் செடப் போனால் கூட டேய் சார் கூட நடிச்சு ஸ்டாப் பண்ணானா நடுறா நடுறா ஒரு வார்த்தை தான் சொன்னார் அவர் என்னென்னா நீ யோசிச்சிக்கோ நீ வந்து பெருசு பெருசாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் கேள்விப்பட்டேன் யோசிச்சு பண்ணு நான் பண்ணுவா உணவா நீங்கள் சொல்லுங்கள் நிறைய ஏமாந்துருக்கேன் நான் சினிமாவில் இருந்தாலும் அந்த வார்த்தை இரண்டாம் முழுப்பு கடைசி ஒன்று படம் வந்தப்போ இந்த இரும்பு கடையில் வேலை செய்கிறவங்க இந்த லாரி டிரைவர்ஸ் இவங்க பார்த்தா ஒரு குண்டுன்றது இது எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒன்றாவே இருக்கும் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் ஒரு சோஷியல் இஷ்யூவை பேசுகிற ஒரு வேர்ல்ட் பாலிடிக்ஸை பேசுகிற சாதி மதம் மட்டும்தான் பிரச்சனையா அதுவும் பிரச்சனை இன்னொரு பிரச்சனை இருக்கு ஜாதி எதிர்த்தோல் அரசியல் அரசியல் படம் பண்ணும்போது ரஞ்சு கிட்ட போ அப்படின்றதே ஒரு பெரிய அந்நியப்படுத்தி பார்க்கும்போது என்னன்னா அது ஏதோ எதிர்ப்பு குரல் மாதிரி இருக்கும் அந்த குரல் ரொம்ப முக்கியமான ஒரு அசுரனை நம்ம தூக்கி வச்சு பாராட்டணும் ஆனந்த மினாடி அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் ஸ்டோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர்கிட்ட கேட்க அவர் ரிவியூன் மாதிரி கேட்கணும் அப்படிதான் தான் சொல்லணும் ஏன்னா இவரை நிறைய இடத்துல நான் இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து இரண்டாம் உலக போர் எஸ் இரண்டாம் உலகப்போர்னே இதுக்கு பெரிய உலகப்போரின்னு கடைசி உண்டு இல்லை அதானே இந்த டைட்டிலே நிறைய காண்ட்ரவர்சி இருக்கு இந்த கதையை பற்றி எல்லாமே நீங்கள் கேட்டால் நீங்கள் டேரக்டர் தான் இது கேட்கணும் அப்படிம்பிங்க இருந்தாலும் இந்த கதை கேட்டதுமே ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது அப்படின்னா உங்களுக்கு எது ஞாபகம் வந்துச்சு அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி ரிஜிஷ் நான் வெல்கம் டு த ஷோ எப்படி இருக்கேன் நல்லாயிருக்கேன் விட்டுருக்கீங்க பயங்கரமாக இருக்கேன் ஏன்னா அந்த டைட்டில் வந்து நான் ஆடியோ லஞ்சலேயே கேட்கலான்னு பார்த்தேன் அப்போ எல்லாம் பிஸியாக இருந்தீங்கன்னு ஒரு ஊரே இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது கேட்குறப்பயே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்தது டைட்டில் வந்து ஆக்சுவலாக எனக்கு இந்த டைட்டில்னு தெரியாது அப்போ ரஞ்சிதா நான் வந்து திடீர்னு ஒர்க் போயிட்டு இருக்கும்போது ரஞ்சிதா நான் சொன்னதா அப்படின்னு சொன்னாங்க ஸ்கிரிப்ட் நான் முன்னாடியே படித்ததுனால கேட்டவனே செம சூப்பராக இருக்குது டைட்டில் ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு யோசித்தேன் நானே நான் பர்சனலாக யோசித்தேன் பட் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவெலாம் நம்ம போட போட அது ரொம்ப கேட்சியான ஒரு டைட்டிலாக மாதிரி பப்ளிசிட்டியானவனே எல்லாருமே பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொன்னோம் அப்போ தான் எனக்கே தோணுச்சு ஓ இது இது ஒரு பயங்கரமான நான் ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் படித்தோன்னே நான் என்ன சொன்னேன்னா அது என்ன கேட்டேன் ஆனால் சின்ன பையன் குட்டி பையன் அப்படி இருக்கலாமா ஸ்மால் பாய் லிட்டில் பாய் அந்த மாதிரி ஆக்சுவலாக அந்த குண்டு ரெண்டு பேர் ஹிரஷிமா நாகசாமி மலை போட்ட குண்டோட பேர் அதுதான் யூஎஸ் வச்ச பேர் வந்து லிட்டில் பாய் ஸ்மால் பாய் அந்த மாதிரி தான் பேர் வச்சேன் அதனால நான் சொன்ன சின்ன பையன் குட்டி பையன் பேர் வைக்கலாமா சிரிச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி டைட்டில் சொல்லி போது இருக்கும்போது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழித்து ரஞ்சித்தனை ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இந்த டைட்டில் எழுதி வச்சதா சொல்லியிருந்தார் அது அந்த ரஞ்சித்தன் வச்சு ஆமாம் ஆமாம் அவர் வச்ச டைட்டில் அதுக்கப்புறம் இந்த டைட்டில் சொன்னேன் செம்மையாக இருக்குது எல்லாேருக்குமே கேட்டவுடனே பயனுமாங்கண்ணேன்னை சூப்பராக இருக்குண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குண்டை நம்ம ஹைலைட் பண்ணிப்போம் ஃபுல் டைட்டில் வந்து இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு அப்படின்ற மாதிரி எனக்கு அதுக்கு நியூஸ் வந்துச்சு ஸோ அது கேட்டவுடனே ரொம்ப சூப்பராக தான் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த டைட்டில் கேட்கும்போது ஓகே நான் ஏன் அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சேன் அப்படின்னா இரண்டாம் உலக போர் அப்படின்றப்ப நம்மளுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கான ஃபிலிம் எடுத்துருப்பாங்க விட்டுருக்கு அப்படின்னு நம்மளுக்கு அப்படி தான் தோணுச்சு ஆனால் கடைசி குண்டு அப்படின்னு வருதாகட்டும் இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இது வேறு ஒரு சேனலில் போகுது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஒரு லைன் மாதிரி நம்மளுக்கு தோணுது ஸோ இதை கேட்குறப்பையும் அண்ட் நடிக்கிறப்பையும் உங்களுக்கு என்ன ஒரு உங்களுக்குள்ளே வந்து அந்த உணர்ச்சிகள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை டைட்டில் டைட்டிலே ரொம்ப பாசிட்டிவாகவும் ஒரு நல்ல படத்துக்கான ஒரு டைட்டிலாக இருக்கும்ல மோஸ்ட்லி வந்து டைட்டில் வந்து ஒரு சில இடம் நேரத்தில் படத்தை வந்து பயங்கரமாக தூக்கி நிறுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த படத்தோட டைட்டில் கேட்கும்போது ஓகே ஒரு நம்ம ஒரு ஒரு சூப்பரான ஒரு படத்துக்குள்ள உள்ளே இருக்கும் நீலம் ப்ரொடக்ஷனாலே ஒன் ஆஃப் த அவங்க ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணுறதுன்ற இடத்துக்கு வந்திருக்காங்க நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சிதானே எப்போ ஸ்க்ரிப்ட்டை படிச்சுட்டு அவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி அந்த ஸ்கிரிப்டை படிப்பார் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார் டேரக்டர்கிட்ட பேசுவார் என்ன பண்ண போகிறீங்க எப்படி பண்ணுவார் பேச டெக்னீஷன்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுவார் அப்புறம் ஆர்டிஸ்ட் யார் கரெக்டாக இருப்பாங்களா தேவைப்படுறவன் தேவைலாம் அப்படிலாம் பார்க்க முடியாது அவங்க கரெக்டாக இருந்தால் உள்ள வைங்க இல்லைன்னா இருந்தாலும் எடுத்துருங்க ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டார் ஆக்சுவலாக இதை அவனையான சொல்லு நான் அப்போ கேட்பேன் நான் சொல்லுங்க ஏய் வேணா நீ போய் பாரு அப்படின்னு வர்றாரு ஸோ அவர் ஒரு டிசைன் பண்ணுறாரு ஒரு ஸ்கிரிப்டை அப்படின்னா அது ஒரு எப்பவுமே தி பெஸ்ட்டாகவும் ஒரு சூப்பராகவும் இருக்க ஜேன்ஸ் நிறைய இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இரண்டாம் உளவுக்கு கடைசி மூணு படத்தில் நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்றதும் அது டைட்டிலாக இருந்தாலும் சரி அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் நம்ம முன்னாடியே படிச்சதுனாலே ஒரு கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸான ஒரு படமாக இருக்கும் மெயினாக ஆனால் நான் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது நிறைய எங்களில் சிரித்தேன் இப்படி ஒரு டைட்டில் இப்படி ஒரு ஸ்கிரிப்டு செம்மையாக இருக்குது ஏன்னா ஆடியன்ஸ் பார்க்கும்போது கேட்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரான ஒரு பயங்கரமான மூவியாக இருக்கும் போல் ஒரு மாதிரி சோஷியல் அவேர்னஸ் அதாக இருக்கும் நம்ம பார்த்தா ஸ்கிரிப்ட் படித்த உடனே தெரிஞ்சுச்சுன்னா அது நான் அதே என்ன சொன்னேன் செம்மையாக இருக்கா ஸ்கிரிப்ட் எனக்கு என்னென்ன லாங்குவேஜ் இருக்குல்ல அந்த லேண்ட்ஸ்கேப் லைக் அந்த விழுப்புரம் பக்கம் ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல அது அப்படியே ஸ்கிரிப்டில் இருந்துச்சு வீட்டில் தின்னியா உட்காந்துலாமா அப்படியே சென்னைக்கும் அதாவது சென்னையில் ஒன்று இருக்கும்ல அந்த சென்னையில ஆங்கிலம் இல்லாத ஒரு தமிழ் ஒன்று இருக்கும் இங்கே அந்த விழுப்புரம் இந்த பக்கத்தில் திண்டிவனம் இந்த சர்க்கிளில் அந்த லாங்குவேஜ் அப்படியே ஸ்கிரிப்டில் இருந்துச்சு நான் சொன்னால் இந்த லாங்குவேஜும் ரொம்ப சூப்பரான லாங்குவேஜ் இது திருவண்ணாமலை செஞ்சு இது வரைக்கும் அந்த இந்த சர்க்கிள் வரும் அந்த லாங்குவேஜ் சர்க்கிள் வரும் எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சது இது ரொம்ப இது வரைக்கும் யாரும் கேட்காத ஒரு லாங்குவேஜ் இருக்கும் அது அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சூப்பர்ண்ணா குண்டு படத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் நிறைய இடத்துல உங்களுக்கு மிஸ் பண்ணிக்கிறேன் நான் இன்டர்வியூ கொடுத்தேன் ஸோ சூப்பர் ஸ்டார் ஓகே நம்ம வாழ்நாளில் எங்களுக்கெல்லாம் வந்து அதான் நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும் தூரத்தில் இன்னாவது இவங்களெல்லாம் பார்த்துருணும் அப்படின்னு ஆனால் கூடவே நடிச்சிருக்கீங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது உங்களோட ஆக்டிங் ஸ்கில்லாம் என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்து ஏன்னா ஸ்டார்டிங்கில் இவ்வளோ தூரம் நான் இருந்தேன் தலைவர் தாண்டி எனக்கு இதெல்லாம் மாறியிருக்கு அப்படின்னு என்னென்னலாம் சொல்லுவீங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் இருக்குது நிறைய அதிகமாக இருக்குது சார் கூட நடிச்சதுனால எங்கேயாவது நான் ஃபெடப் ஆனால் கூட டேய் சார் கூட ஸ்டாப் அப்புறம்னா நான் நடுறான் நடுறா அப்படி நானே என்ன சொல்லிப்பேன் அதுக்கான ஒரு பெரிய பூஸ்டப்பாக எனக்கு கபாலி இருக்குது எப்பவுமே நான் கொஞ்சம் ஃபெடப் ஆகிட்டுன்னா டக்குன்னு உடனடியாக அப்படியே யோசிச்சுட்டு நம்ம சார் கூட நடித்தோம் ஏன்னா எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஷாட் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷூட் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கும்போது ஒரு மைல்டாக ஒரு துருக்கம் ஏன்னா அந்த டீம் செட் ஆகணும் டேரக்டர் எப்படி இருப்பாங்க கேமரா எப்படி இருந்துரு நம்மளை சுற்றி லைட் வைப்பாங்க நம்மளுக்காக ஒரு குறைஞ்சபட்ச ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் வேலை செய்யும் அவன் ஸ்பாட்டில் தண்ணி கொண்டு வர பையன் முதல் கொண்டு அந்த ப்ரொடக்ஷன் பாய் மோல் போனால் நம்மளுக்காக தான் வேலை செய்கிறேன் நம்ம ஒழுங்காக நடிக்கலன்னு வச்சுக்கலாம் அவங்க நூறு முறை தண்ணி கொண்டு வந்து எல்லாருக்கும் தரணும் நம்மளை சுற்றி ஒரு நூறு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அவங்களும் நம்மளுக்காக நடிச்சுட்டு இருப்பாங்க ஸோ நம்மளோட சிந்தனை ஒரு நடிகனுக்கு அது ரொம்ப முக்கியம் நான் நினைப்பேன் ஒரு ஏதோ ஏனோ தானோ நடிக்கிறது எவ்வளோ பேரை பாதிக்கணும்னு ஒன்று இருக்கல ஸோ எனக்கு அந்த சிந்தனை வந்தாலே பயம் வந்துடும் அப்படின்ற பட் அந்த டைமில் ரிகலெக்ட் பண்ணும்போது எனக்கு கபாலிக்குள்ளே நான் போவேன் போயிட்டு இருக்க சார் முடியும் நான் நடிச்சிட்டேன் அப்புறம் நான் நடி போது ஓகே ரைட் சார் போலாம் ஆடினோன்னே ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் எனக்கு ரொம்ப அதாவது ரொம்ப ஷார்ட் பீரியலாக ஹைக் பண்ணி கொடுத்தது எனக்கு கபாலின்னு சொல்லலாம் ஓகே ஒன் மோர் கொஸ்டின் அவர்கிட்ட தலைவர் அண்ட் அவர்கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களா அடிக்கடி நீங்கள் அவர்கிட்ட இதை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேங்க அதை சொல்லிட்டேன் அப்படின்னு எதாவது விஷயங்கள் இருக்கா ஷேர் பண்ணது நான் வந்து இருந்து வருது படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார் நினச்ச போடுறதுல நான் ஃபஸ்ட் மீட்டிங்கில் சொல்ல கோவாவில் சாரை வந்து நான் ஃபேமிலியோடு போய் மீட் பண்ணேன் அம்மாலாம் கூப்பிட்டு போய் நான் மீட் பண்ணேன் அப்போ வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க என் அம்மா வந்து இந்த மாதிரி சார் நான் இப்போ நீங்கள் நடிச்ச ஆறு நிறைய படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க என்னை விட என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் அப்படியா சொல்லுவே இல்லை நீங்கள் அப்படினாரு சார் அது வந்து இன்றைக்கும் வந்து எனக்கு அந்த படம் வந்து எனக்கு தெரில சார் ஆனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த படம் உங்களோட தி பெஸ்ட்டாக நான் அந்த படத்தை தான் சொல்லுவேன் அப்படின்னு ஓகே 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 அப்படினா அது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் ஒன்று சூப்பராக சொல்லுவார் அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துடும் அப்புறம் அப்போ நான் போய் மீட் பண்ணும்போது கரெக்டாக ஞாபகம் வச்சு நான் அது குறைச்சிட்டேன் அப்படின்னாரு சார் அடுத்த படத்துக்கு பரியர் படம் முடிச்சிட்டோன்னே அதனால் குறைச்சா ஓ சுவா சோ ஓகே அப்போ நீங்கள் எதாவது க்ளாஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாம் சார் ஃபிட்னஸ்லாம் பண்ணிக்கிட்டேன் ஆ எப்படி போய்ட்டு நல்லா போயிட்டு இருக்கு வீட்டில் அந்த ஞாபகம் வச்சு கேட்குற இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எப்போவுமே உடனே சேர போட்டு உட்கார இருக்கிறது இதெல்லாம் பயங்கர சூப்பராக பண்ணுவோம் ஸோ நான் அவர்கிட்ட அதுதான் சொல்லணும்னு நினச்சேன் எனக்கு ஒரு ரசிகனாக ஆறுலருந்து தருவதுக்கு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நான் சொல்லிட்டேன் ஓகே இதான் இதெல்லாம் தான் தலைவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ரஞ்சித்னாக்க உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பு எப்படி கனெக்ட் ஆனீங்க எப்படி இவ்வளோ கனெக்ட் ஆனீங்க அதுதான் எனக்கு என் அண்ணன் அவ்வளோதான்

அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை நான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு கபாலி முடித்தோன்னே என் பைக்கு சுத்தமாக ரிப்பேர் ஆகிடுச்சு நான் போயிட்டு என்னடா லேட்டாக வந்தால் கேட்காமல் நான் இந்த மாதிரி பைக் ரிப்பேர் ஆகிடுச்சி நான் கொடுத்துட்டேன் நான் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் இருக்கணும் நான் இல்லை கையில் இப்போ காசில் அப்புறம் தான் எடுக்கணும் டக்குன்னு ஒரு செக்கில் ஒரு ரூபா போட்டு இந்த முதல்ல பைக் எடுத்துகிட்டு போடினாரு எனக்கு சமோ ஷாக் ஆகிடுச்சு ஆனால் இல்லைண்ணா இது படா அப்படின்னு தர ஒன்று நான் அப்புறம் போயிட்டு பைக் ஷோரூம் போயிட்டு கலர் ஃபோட்டோ எடுத்து எந்த கலர் பைக் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ ஒன்று ஒயிட் ஒன்று பிளாக் இருந்துச்சு அந்த ப்ளூ வந்து ஒரு மாதிரி ஒரு க்ரீன்ல இருந்துச்சு அப்போ கேட்டார் அவர் உனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்காருந்தார் எனக்கு வந்து அந்த ப்ளூ மாதிரி அட்ராக்ஷனாக இருக்குது பிளாக் ஒரு மாதிரி நல்லதாக இருக்குது அதே எடுக்காருன்னார் ஒன்னே சூப்பராக எடுத்துட்டு அவர்கிட்ட போய் காட்டினேன் நல்லா விடா அவ்வளோதான் அதை வந்து அப்படியே பயங்கரமாக பண்ணி இது பண்ணி அது பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நீ எவ்வளோ கையிலேருந்து காசு போட்ட இல்லை நான் கொஞ்சம் போட்டேன் தரவா ஐயோ நீ வேறு வேணாம்ண்ணே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மேனேஜ் பண்ணிடுவேன் ஸோ இந்த அளவுக்கு அன்புலாம் வந்து தெரில யாரோ ஒருத்தர் நம்ம மேலே அந்த அன்பு காட்டுற ஒரு அக்கறை காட்டுற தெரியல ஒன்று நம்ம கொஞ்சமாவது உண்மையாக பழகணும் இல்லை அவர் நம்ம மேலே உண்மையான நம்பிக்கை வச்சுக்கணும் ஸோ அதுக்கு நம்ம குறைஞ்சபட்சமாவது அவரோட நம்பிக்கைக்கு ஒரு இடத்துல இருக்கணும் இந்த ரிலேஷன் அண்ணன் அவன் அதுக்கு மேலே பெரிய வார்த்தைகள் தெரியல ஃபஸ்ட் டைம் அவர் எங்கே மீட் பண்ணிங்க அப்படின்னு ஞாபகம் நேபருக்கான ஆ அது நான் எல்லா இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன் அவரோட ஆஃபீஸில் மெட்ராஸ் ஆஃபீஸில் போய் அண்ணனை மீட் பண்ணேன் ஓகே நான் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு அண்ணனுங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அப்படியே கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகி அதி அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண வச்சார் ஆக்சுவலாக அந்த ஆஃபீஸில் அவர் இருந்தார் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் டூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு அதி அண்ணை வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சார் இந்த மாதிரி இவர் தான் தோடர்ந்து சரி அப்போ சார் நன்றி நான் சொல்லிட்டு உள்ளே போய் பேச ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் என்னன்னா நான் வந்து ஆக்சுவலி பேசிக்கலாம் நான் சன் மியூசிக்கில் ஆங்கரா இருந்தேன் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்ன்றதுனால எனக்கு நான் அப்போது இருந்த கொஞ்சம் டேட் ஸ்கூலான லிங்க் நிறைய இருந்துச்சு நான் எல்லா படத்தையும் பார்த்துட்டு விஷ் பண்ணுவேன் அவங்கள இன்டர்வியூ பண்ணுறது சசி அண்ணன் அண்ணன் பாண்டிரராஜ் சார் இவங்கெல்லாம் கொஞ்சம் அப்போல்லாம் கொஞ்சம் ரொம்ப டச்சில் இருந்தேன் நான் அப்போ இன்டர்வியூ பண்ணும்போது நான் ஃபோ ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணியே பேசுவேன் இருந்துச்சு படம் அப்படின்னு சொல்லி அந்த பழக்க எனக்கு இருந்ததுனால அந்த பழக்கத்தில் நான் போய் ரஞ்சனை மீட் பண்ணி அட்டகத்தி பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் நீங்கள் என்ன நான் ஆங்கராக இருந்தால் போய் விட்டு உன்னை பார்த்ததே இல்லை நல்லாடா நான் முடியலாம் வச்சிருப்பேன் லெந்தாக இப்போ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டேன் ஆமாம் 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 கரெக்டாக 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 ஆனால் நான் நிறைய சேனல் பார்க்க மாட்டேன் மியூசிக் சேனல் சரி நான் ஓகே நான் உங்களுக்கு பிரச்சனை சொல்லிட்டு வந்துவிட்டேன் நடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் மெட்ராஸில் ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று ஏதோ அந்த அந்த ஆடிஷன் கொடுத்தவர் வரல ஏதோ அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நான் அவர் ரெண்டு மூணு நாளையும் முன்னாடி போய் மீட் பண்ணதுனால டக்குன்னு என் நம்பர் மாட்டவே ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் இருக்கிற தம்பி வந்து பண்ணுறாருண்ணா நான் வரணேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முட்டு போய்ட்டு அப்படியே இறங்கினதுதான் அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார் அவர் ஏன்னா நீ யோசிச்சிக்கோ நீ வந்து பெருசு பெருசாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் நான் கேள்வி விட யோசிச்சு பண்ணேன் இல்லைண்ணா நான் பண்ணுவான் வண்ணவா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு பண்ணுறா பார்த்துக்கலாம் நார் எனக்கு இன்னும் அந்த வார்த்தை அதுக்கு முன்னாடியே எனக்கு ஏறக்குறைய ஒரு பத்து வருஷம் கிட்ட சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன் நிறைய ஏமாந்துருக்கேன் நிறைய ஏமாந்துருக்கேன் நான் சினிமாவில் இருந்தாலும் அந்த வார்த்தை இதுவரை அந்த யாருமே சொன்னதில்லை வா பார்த்துக்கலாம் அப்படின்ற வார்த்தையை ஸ்ட்ராங்காக யாரும் சொன்னாலும் எனக்கு திடீர்னு அந்த வார்த்தை ஏதோ சரி ஏதோ சொல்லுது இந்த வார்த்தைன்னு சொல்லிட்டு போனது தான் அது அடுத்த கட்டங்களுக்கு அப்புறம் நகர்ந்து இன்றைக்கி இங்கே வந்திருக்கு ஓகேண்ணே என்ன ஏன் அவர்கிட்ட அந்த கொஸ்டின் நான் வச்சேன் அப்படின்னா அவரோட திங்கிங் தாட்ஸு எதை பத்தியே இருக்கும் ஏன்னா அவர் சினிமாவில் இவ்வளோ இருக்காரு ரியல் லைஃப்லையும் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அவரோட சிந்தனைகள் ஃபுல்லாக எதை பற்றி இருந்துகிட்டே இருக்கும் சமமான சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைப்பார் ஈக்குவலாக குறைந்தபட்சம் ஈக்குவலாக இருக்கணும் பார்ப்போனா எப்படி நம்மளுக்கு இப்போ முதலாளித்துவம் அதை இதை ஓழிச்சிட முடியுமா இல்லை அப்போ நம்மளுக்கு கீழே வேலை செய்கிற ஆட்களை நம்ம ஈக்குவலாக நடத்த முடியுமா அப்படின்ற கேள்விலாம் வரும் ஆக்சுவலாக இல்லைனா அட்லீஸ்ட் என்னென்னா குறைஞ்சபட்சம் அது அவங்களுக்கான ஊதியத்தை சரியாக தரணும் அந்த வேலைக்கான ஊதியத்தை தரணும் அதுதான் அவங்களோட ஈக்குவாலிட்டி நீங்கள் அப்படி கூட நீங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அப்போ நம்ம ஒர்க்கர்ஸை எல்லாம் எப்படின்னா அவர் வேலை செய்யணும்னா அவங்களுக்கான ஊதியம் தான் அவங்களுக்கு தர சார் கரெக்டான சமம் அதுலேயே நீ குறை வச்சு கொடுத்தனா அது தப்பு அதுதான் ஈக்குவாலிட்டின்றது ஒன்று நீ எல்லாரையும் சமமா பாரு இல்லையா ஒரு தொழிலாளி மூலமானி வருது அவங்களுக்கான ஊதியத்தை நீ சரியாக கூடும் அவங்களுக்கான நேரத்தை குறைக்கணும் ஸோ இது அவருக்குள்ள ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் இருக்கும் அம்பேத்கர் எஸ் இருக்கும் பெரியார் சித்தாந்தமும் இருக்கும் அப்புறம் இந்த நிறைய சைக்கலாஜிக்கலாக பயங்கர செக்மெண்ட் ஃபாய்ட்டை பற்றி நிறைய பேசுவார் அவர் பேசினா விட ஜா அதே போல செம்ம ஃபன்னாகவும் பேசிட்டு இருக்குது அதுக்காக இருபத்தி நாலு இதே பேசிட்டு மாட்டாரு செம்ம ஜாலியாக கலாச்சிட்டு திட்டிக்கிட்டு சண்டை போட்டு நிறைய சண்டைகள் போடுவோம் நிறைய திட்டுவாரு செம்ம ஃபன்னாக இருக்கும் இது ஆக்சுவலாக பார்த்தா நாங்க உள்ளுக்குள்ள ரொம்ப கம்மியாக எதாவது பேசுவோம் கிட்டலாம் அது பேசவே மாட்டாரு அடிச்சு ஓட விட்டே ஓட படா எந்த படம் வெளியே போகணும் ஆஃபீஸில் சும்மா கேட்டா போடா அப்படின்னு சொல்லுவாங்க வெளியே அவர் பேசுறத வச்சு தான் நாங்கள் நாங்கள் என்னைக்குமே அவர் வெளியே பேசினத வச்சு நாங்கள் வரைக்கும் பேசினதே கிடையாது அவர் எங்கிட்ட பேசுனதே கிடையாது அந்த மாதிரிலாம் எப்பவுமே ஃபன்னாக தான் பேசிட்டு எங்கடா பண்ணி எங்கே போய் சுற்றுனீங்க எங்கே போய் ரெண்டு நாள் ஆளாக்கணும் எங்கே ஓடி போயிட்டீங்களா சரகிட்டு அப்படின்னு ஏதாவது கிண்டல் பண்ணிட்டே இருப்பார் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வெளியே அவர் பேசுகிறத வச்சும் அண்ட் எங்கள் கூட அவர் பழகத்தை வச்சும் நம்ம என்ன நாங்கள் என்னவா அவரை நினைக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அவர் எதிர்பார்க்க எல்லாமே எங்களை நடத்துகிற விதங்கள் லைக் நான் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பழக்கோன்னா இப்போ நீங்கள் ஒரு ஒன் மந்த்த் தான் பார்க்கணும் உங்களையும் அப்படி தான் நடத்துவார் சூப்பர் தம்பி டே சாப்பிட்டாடா உட்கார் முல்ல என்ன பண்ணுறேன் இது சரி ட்ரை பண்ணு அந்த நேரம் மெனக்கிட்றதுக்குல்ல அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரியே குறைந்தபட்சம் ரொம்ப குறைந்தபட்சம் சொல்ல முடியாது ஒரு ஒரு மேக்ஸிமம் லெவலில் இருக்குது அவர் ட்ரை பண்ணுவார் என்ன பேசுவாரோ அதில் மேக்ஸிமம் இருக்க அவர் ட்ரை பண்ணுவார் நான் புரிஞ்சது அதுதான் ஓகே நீங்கள் பண்ணுன்னு அதை கொஸ்டின்னு சொல்லிட்டு என்னோடய அடுத்த கொஸ்டினே அதெல்லாம் ஏன்னா அவர் டக்குன்னு கோப்பற கேரக்டராக இல்லை கலாய்க்கிற கேரக்டராக இது ஜாலியாக எடுத்து எடுத்துக்கிற கேரக்டராக அன்பா டக்குன்னு அன்பா பழகிடுவார் நீங்களா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது தி ஃபர்ஸ்ட் மீட்டில் பார்க்கும்போது ஏதோ உங்களை ஏற்கனவே பார்த்தா மாதிரி உங்ககிட்ட பேசினா மாதிரி டக்குன்னுடா தம்பியே வீட்டில் அப்புறம் என்னன்னா பண்ணுறாங்க அப்பா இந்த மாதிரிண்ணா அப்பா அப்படின்னா பட் ரயில்வேல வேலை சொல்லு சொல்லிட்டீங்கன்னு வச்சிக்கங்களே ரயில்வேடா எங்கடா ஆவடினா ஆவடியாடா ஆவடினா நம்ம சித்தப்பா கூட அங்கே தானே இருந்தார் அப்படி போவார் என்னன்னா உங்களை வந்து ஒரு அந்நியமான ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் உங்களே அந்நிய டக்குன்னு டக்குன்னு அவர் உங்களை உட்கார வச்சு அப் அதனால் நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது அந்த ஆஃபீஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஆஃபீஸ் செட் பண்ணும்போதே நாங்கள் ஃபர்னிச்சர்ஸ்லாம் நான் ப்ரொடக்ஷன் வந்து நாங்கள் ரெடி பண்ணும்போது இந்த ஆஃபீஸ்க்குள்ள வரும்போது அவன் ஏதோ ஒரு ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வர மாதிரி எவ்வளோமே நினைக்கூடாது அவன் வந்தால் தண்ணி குடிச்சிட்டு போகணும் பயப்படவே கூடாது ரொம்ப முக்கியம் இப்போ அவர் கூகை ஸ்டார்ட் பண்ணும்போது அதான் சொன்னார் நீங்கள் வந்து ரொம்ப ரிச்சாக பண்ணுறது முக்கியம் இல்லை அவன் ரிச்சாக வரானா நம்மளுக்கு அவன் வேணாம் எல்லாருமே வந்துட்டு படிக்கணும் எல்லோரும் இதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் சிம்பிளாக ஓரளவுக்கு மிடில் தான் இருக்கணும் அவன் வந்து உள்ளே வரும்போது பயந்துரக்கூடாது கூச்சப்பட்டுறக்கூடாது என் இடம் நான் வந்து படிக்கணும் நான் வந்து கற்றுக்கணுன்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படி தான் அவரோட எண்ணங்கள் ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை அது ஆக்சுவலாக அந்த எண்ணங்கள் மூலம் அவரோட ஆஃபீஸே அவர் அப்படி தான் செட் பண்ணுவார் யார் வேணாலும் வந்து படிக்கணும் போனோம் ஃப்ரெண்ட்டில் ஹாலில் நிறைய புக்ஸ் வச்சுருப்பார் யார் வேணாலும் வந்து படிச்சுட்டு போகலாம் இப்போ நீங்கள் போனால்தான் சொல்லுவார் டெஃப்ரீ ஆட்ருந்து புக்கு படிச்சுட்டு போகலான்னு போது அதோடு நீங்கள் போக மாட்டீங்களா அவர் அதே மாதிரி ஃபன்னாக பயங்கர ஜாலியாக தான் இருப்பார் அவர் ஆக்சுவலாக நம்ம வெளியே பேசுறத வச்சு நம்ம அவர் முடிவு பண்ணவே முடியாது அதோட ஆதங்கம் அவருடைய எதிர்பார்ப்பு அவர் வந்த பாதை அதை பற்றி பேசுகிறார் உள்ளே வந்து எல்லாருக்கிட்டும் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக வேறு மாதிரி இருப்பார் வேறு லெவலில் இருப்பார் இரண்டாம் உலகப்பொறியின் கடைசி உண்டு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் சேஞ்ச் ஆகும் இதெல்லாம் மாறும் அப்படின்னு ஒரு ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கும் உங்களோட சைட்லேருந்து நீங்கள் எதை சொல்லுவீங்க குறைந்தபட்சம் இரும்பு கடையில் வேலை செய்கிறவங்களும் ஒரு லாரி டிரைவர்ஸை வந்து கொஞ்சம் மதிக்க ஆரம்பிப்போம் ஓகே இவங்களுக்குள்ள இவ்வளோ கஷ்டம் இருக்குது ஒரு ஒரு படம் பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்காவது அட்லீஸ்ட் நம்ம அதை பண்ணணும் இப்போ நான் சின்ன வயசில் வேற ஒரு இன்டர்வியூ சொன்னேன் காதல் கோட்டை படம் பார்த்தோன்னே இந்த டாக்ஸி டிரைவர்லாம் அண்ணா சார் கூப்பிட ஓட்டுறேன் சார் ஓகே சார் நான் அவங்க நான் அதை ஃபீல் பண்ணேன் அப்போது ஆட்டோ டிரைவர்லாம் டக்குனு ஆனால் ஓகேண்ணா அப்படின்னா சார் ஓகே சார் நோனே அவங்க அந்த மாதிரி ஷாக்கான ஒரு சில நபலாக நான் பார்த்துருக்கேன் நம்ம சும்மா சின்ன வயசில் பண்ணுவோம்ல அது அதுக்கு த அஜித் சார் பண்ண நம்மளும் ட்ரை பண்ணணும்னு பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து இரண்டாம் ஒரு கடைசி ஒன்று படம் வந்தப்போ இந்த இரும்பு கடையில் வேலை செய்கிறவங்க அப்புறம் வந்து இந்த லாரி ஓ ட்ரைவர்ஸ் இவங்களை பார்த்தா ஒரு ஒரு மரியாதை வரும் ஒரு மதிப்பு ஒரு மரியாதை வரும் உலகத்தில் அதிகமாக என்ன தொழிலாளர்கள் இருக்க ஒரே ஃபீல்டுனா டிரைவர்ஸ் தான் ஒரு நாள் அவங்க வேலை செய்கிறோன்னா உலகமே நின்றோம் ஆக்சுவலாக ஆனால் நம்ம அவங்கள என்னவா பார்க்குறோம் என்னவா மதிக்கிறோம் அவங்களோட பிரச்சனை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்காவது உங்களை வந்து பாதிக்கும் ஏன்னா நம்ம ஆளுன்னு எத்தனையோ வருஷமாக காலங்காலமாக படம் பார்த்துட்ருக்காங்க அவ்வளோ படங்களும் மாற்றாது இந்த படம் மாற்றிட போறதுல பட் ஒரு ஏதோ ஒரு விஷயத்த ஃபீல் பண்ண வைக்கும் அண்ட் லாரி டிரைவர்ஸ் அவங்கள பற்றி ஒரு படம் வருது இரும்பு கடையை பற்றி ஒரு படம் வருதுன்னு அவங்களுக்கு ஒரு திருப்தி இந்த படம் ஏற்படுத்தும் இந்த சமுதாயம் அவங்கள என்னவா சுரண்டுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது அவங்களால கொஞ்சம் பார்த்தாங்களா புரிஞ்சிக்க முடியும் மக்களோட வழிகளை வந்து பிரதிபலிக்கும் அப்படின்ட்டு வழிகள் மட்டும் இல்லை அவங்களோட சந்தோஷம் அவங்களோட காதல் அவங்களுடைய அந்த உளவியல் சிக்கல்கள் அது எல்லாத்தையுமே இந்த படம் ஓரளவுக்கு டச் பண்ணிட்டு இருக்காங்க ஞாபகத்துலையுமே ஓகேண்ணா இப்போ நான் சொல்லக்கூடிய மூணு டேரக்டர்ஸுமே அவங்க எடுத்து எடுக்கக்கூடிய கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மாற்றமும் உண்டாகிற மாதிரியான டேரக்டர்ஸ் தான் ஸோ இவங்களோட படங்களில் ரெண்டு பேர் வந்து இப்போ தான் ஒவ்வொரு படம் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எது த பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் ரஞ்சித் தன்னார் ஓகே மாரி செல்வராஜா அது வந்து ஆதரி அஞ்சிதனா தி பெஸ்ட்னா எனக்கு தெரிஞ்சு அட்டகத்தி அது ஏன்னா அது ஆரம்ப காலகட்டம்னு பார்த்தோம்னா அட்டகத்தி வந்து ஒரு மாதிரி எனக்கெல்லாம் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கலாம் ஏன்னா நான்லாம் அந்த வேலையை பண்ணிருக்கேன் லவ் ஃபீலியர் ஆகி முக்கம் வாங்கிட்டு சூசைட் பண்ணிக்கலாமா அப்படிலாம் யோசிச்சு அப்புறம் போய்ட்டு படம் பார்த்துட்டு அதெல்லாம் நடந்துருக்கு அது எல்லாருக்குமே அந்த லைக் என்னன்னா அந்த டவுனில் அந்த வில்லேஜ் டைப்பில் இருக்க ஊரில் இருந்து வர பசங்கெல்லாம் லவ் ஃபிலியர் இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தான் போயிட்டு செத்து போகிறது இல்லைனா எதாவது பண்ணுறது பிளாக் பண்ணலாம் நான் வந்து நீ வேணான்னு சொல்லிட்டு இல்லை நான் தூக்குமன் சாக போகிறேன் இந்த விளையாட்டெலாம் நிறைய நடக்கும் அதனால் எனக்கு அட்டக்கு ரொம்ப பிடிக்கும் மெட்ராஸ் நான் நடிச்சதுனால ரொம்ப பிடிக்கும் மற்ற ரெண்டு படங்கள் வந்து டைரக்டர் ஓரியன்ட் அவருடைய ஐடியா அவருடைய தாட்டு அவருடைய ரசிகர்களுக்காக அப்புறம் அரசியல் இதெல்லாம் வருதுல்ல அதனால் நம்மளுக்கு எப்பவுமே இந்த ரெண்டு படம் ரொம்ப கனெக்ட் ஆகும் இல்லை சூஸ் த பெஸ்ட் அப்படின்னா மூணு பேத்துலேருந்து ஒரு படம் மட்டும் இந்த பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் ஒரு சொல்லணும் அப்படின்னு அதை சொல்லி ஏன்னா குண்டுலி நீங்கள் பண்ணியிருக்கீங்க இரவு பெரும்பாலும் உங்களுக்கு க்ளோஸ் தான் வந்து ரஞ்சித் நான் பண்ண எல்லா படங்களையுமே ஏதாவது ஒரு கருத்து இருக்கும் ஸோ நீங்கள் அதை பெஸ்ட்டு அப்படின்னா மூணு பேரில் ஆக்சுவலாக பார்த்தா மூணுமே ஒரு ஒரு அரசியல் சொல்லும் கண்டிப்பாக அட்டக்கிறது வந்து நீங்கள் எந்த விதத்துலேயுமே வந்து ஒரு கமர்ஷியல் படமும் பார்க்க முடியாது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் சொல்வேன் ஒரு ஒரு எப்படி ஒரு நாசுக்காக ஒரு அரசியலில் பேச முடியும் அப்படின்ற ஒரு படம் பெருமாள் சவுத் சைடு இன்னும் நிறைய பேர் படம் பார்த்துட்டு இன்னும மச்சா இருக்குதுன்னு நானுங்க அப்படியே எங்கடா நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நான் கேட்டேன் அப்போ என்ன நேற்று ஒரு இன்டர்வியூ பண்ண ஒருத்தர் வந்தால் எங்கள் ஊரில் இப்படிலாம் நடக்குனா சின்ன பையன் தான் அவரும் எங்கள் ஊரில் நடக்கணும் போது அப்போ என்னவா இங்கே அப்போ ஒரு ஒருத்தனுக்கு அதே ஏஜ்ல இருக்க ஒருத்தனுக்கு சுத்தமாக இப்படி நடக்குதா அப்படின்னு தெரில அப்படிங்கிறாங்க ஒருத்தன் வந்து எங்கள் ஊரில் நடக்குதுண்ணா ஆமாம் எங்கள் 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 அண்ணன் ஃபேமிலி பக்கம் ஒருத்தர் தான் நடந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்களே ஸோ அப்போ கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம பரியரம்பெருமாளையும் இது பண்ணுற முடியும் குண்டுன்றது இது எல்லாமே மிக்ஸ் பண்ணால் ஒன்றாவே இருக்கும் உங்களுக்கு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு சோஷியல் இஷ்யூ பேசுகிற ஒரு வேர்ல்டு பாலிட்டிக்ஸை பேசுகிற இப்போ நம்மளுக்கு ஜாதி மதம் மட்டும்தான் பிரச்சனையா அதுவும் பிரச்சனை இன்னொரு பிரச்சனை இருக்குது ம் அப்படின்றத குண்டு உங்களுக்கு இருக்கணும் ஓ அப்போ இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்கா நம்மளால் அப்போ நம்ம பிரச்சனைக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத குண்டு வந்து உங்களுக்கு சொல்லுவோம் அப்புறம் நம்ம எங்கேயுமே எதுவுமே பிரிச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் சூப்பர்ண்ணா நீங்கள் சொன்னது எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது ஒரு அடிப்படையில் அந்த ஜாதி அப்படின்றது ஒன்று வந்துடும் ஓகே அப்படியா ஆமாம் எங்கேயாவது ஒன்று வந்துடும் முக்கியமாக அரசியல் இதெல்லாம் எதிர்த்து தைரியமாக என்கிட்ட இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தாலும் என்கிட்ட இது ஒரு சமுதாயத்தை வந்து இந்த மாதிரியான மக்கள் இருக்காங்க அப்படின்றது ஒன்று ஒன்றாகட்டும் எல்லாத்தையும் மீறி நீ இது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா ரஞ்சித்துக்கிட்ட போ ரஞ்சித் அவர்கிட்ட போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அந்த கட்ஸ் அவருக்கு எங்கிருந்து வருது இல்லை நீங்கள் மெயினாக என்னென்னா இந்த ஒரு ஜாதி எதிர்த்தோல் அரசியல் அரசியல் படம் பண்ணும்போது ரஞ்சித் கிட்ட போ அப்படின்றதே ஒரு பெரிய பெரிய உளவியல் சைக்கிள் அதுவே அதுவே ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு லைக் டிசீஸ் ஆக்சுவலாக ஐ திங்க் ஸோ நிறைய இயக்குநர்கள் இப்போது அந்த அந்த பேட்டர்ன் ஆஃப் மூவிஸ் இருக்காங்க ஏற்கனவே வந்திருக்கு கண்டிப்பாக பெரிய நிறைய படங்கள் வந்திருக்கு தமிழ் தமிழ் சினிமாவில் வந்து அதிகமாக வந்து ஜாதி மதத்தையும் போர்ட்ரேட் பண்ண படங்கள் வந்திருக்கு அதாவது வந்து ஜாதி வேணான்னு சொன்ன படமும் வந்திருக்கு ஜாதி வேணும்னு சொன்ன படமும் வந்திருக்கு மதம் வேணான்னு சொன்ன படமும் மதம் வேணும்னு சொல்லுவேன் பராசக்தி காலத்திலருந்தே இருக்கு முற்போக்கு பேசுகிற படங்கள் இன்னி வரைக்கும் வந்துட்டு தான் இருக்குது ஸோ இன்றைக்கி நடுவில் என்னென்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டோம் அப்புறம் என்னென்னா கொஞ்சம் நம்ம வந்து ஒதுங்கிட்டோம் இப்போ ஏன்னா ஒதுங்கி போக ஒதுங்கி போக அந்த விஷயங்கள் இன்னும் விஷூமாக அதிகமாயிட்டு இருக்கும்போது அதை எதிர்த்து ஒரு குரல் வரும்போது நம்மளுக்கு அது அதிகமாக தெரியுது தனியாக தனியாக திரியா மாதிரி தெரியுது நம்ம இப்போ திடீர்னு அதை வந்து அந்நியப்படுத்தி பார்க்கும்போது என்னென்னா அது ஏதோ எதிர்ப்பு குரல் மாதிரி இருக்கும் அந்த குரல் ரொம்ப முக்கியமான ஒரு குரல் இப்போ அசுரனை நம்ம தூக்கி வச்சு பாராட்டணும் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சார் அசுரன் எனக்கு பயமாக எனக்கு அந்த அளவுக்கு அறிவுலோட என்னென்னா விஷுவலாக அது சூப்பராக இருந்துச்சு பயங்கர சூப்பராக இருக்கு அப்போது இப்படி ஒரு விஷயத்தை இப்படி சொன்னால் எல்லாருமே இப்போ ஏற்றுக்கிட்டாங்க பரியர்மர்மன் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னும் போது அப்போ ஏதோ ஒரு ஒரு வகையான அப்போ ரஞ்சித் சொல்கிறாரு அப்படின்னும்போது அது ஏதோ சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அது என்னதான் பிரச்சனை அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்ல விஷயம் நம்ம அதை ஒரு பிரச்சனையாக க்ரியேட் பண்ணுறத விட அதை டிஸ்க டிஸ்கஷன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா எல்லாேருமே அவர் கூட இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக எத்தனை பேரே தெரியும் எல்லாருமே அவர் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசுறத வச்சோ ஒரு இப்போ ஆனால் அவர் பேசுறது தான் நடக்கப்போகுது இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போகுது எல்லாருமே அதை பற்றி பேசி அவனை எல்லாருமே அதுக்குள்ளே வந்து பேசுங்க இல்லைனா ஒன்று ஒன்றா இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பரில் டிவிலாம் பயமுத்திட்டே இருக்காங்க நம்மளை ஒரு 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 நாள் வந்து எக்ஸாம் இப்போ ஃபிஃப்த்துக்கு எக்ஸாம்ன்றாங்க நான் பயந்துட்டேன் கேட்டவனே டேய் அவன் படிக்கிறதுக்கே பட பாடு போடுறான் நீங்கள் இந்த நேரத்தில் அஞ்சாவது ஒரு எக்ஸாம் வச்சிங்கன்னா அவனுக்கு என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை விளையாடணும் இப்போ நம்மளும் என்ன பண்ணுறோம் போட்டியான உலகத்தில் வந்து நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும்னு எனக்குலாம் வந்து குறைஞ்ச எட்டாவது வரைக்கும் ஏபிசிடி எத்தனை இதுவும் கூட தெரியாது வந்திருக்கும் எல்லாருமே எனக்கு வந்து இன்றைக்கி ஏஜ்ல இருக்க நிறைய பேர் வந்து அதே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்க எங்கள் ஐடியில் வேலை செஞ்சு தான் இருக்காங்க எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுன்னா பெரிய பெரிய தலைவர்லாம் ஆயிருக்காங்க அப்போ இந்த கல்வியை வந்து என்னவா இருக்காங்க அது என்ன சர்க்கில் போயிட்டுருக்கு இப்போ நம்ம வந்து நம்ம குழந்தைக்கு இப்போ சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது பக்கத்து வீட்டில் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் உங்கள் பையன் படிக்கிறான்போது நம்மளுக்கு பயமாக இருக்கும் இதுவாக ப்ரைவேட் பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணுமா அப்போ உங்கள் அக்கா தங்கி சின்ன பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க வரைய இடத்துல நம்ம பண்ணணுமா அப்படின்ற ஒரு பயத்தை அந்த சமுதாயத்தை கிரியேட் பண்ணலை இப்படி நம்மளை உந்துறதில்லை இந்த அரசியல் சக்தி போது யார் தான் குரல் கொடுப்பா இப்போ யாராவது ஒருத்தர் திடீர்னு குரல் கொடுக்கும்போது நம்ம வந்து ஒரு ஓய்யா அதுயான் குரல் தருது அந்த குரலை நம்ம நசுக்கணும் அப்படின்னு ஒன்று வருதில்லை இந்த குரல் முதல் குரலாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சஞ்சித்ன்ற ஒரு குரல் வந்து கண்டிப்பாக ஒரு முதல் குரலாக இருக்கும் இது இது முதல் குரல் இல்லை இப்போ நடுவில் கொஞ்சம் அமைதியாக இருக்குது அப்போ இவர் கொடுக்கும்போது அந்த இது பெருசாக நம்மளுக்கு தெரியாமல் தெரியும் இது வந்து நான் சொன்னேன் பரசக்தி காலத்தில் வந்து இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நடந்துகிட்டு தான் இருக்குது நம்ம அதுக்குள்ளே தான் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம மேபி முதல் கொண்டு ஒதுங்கி தான் போயிருக்கேன் நம்மளுக்கு எதுக்கு இது ஏன்னா ஆப்வியஸ்லி எனக்கு எல்லாமே இருக்குது எனக்கு எல்லாமே இருக்குது எனக்கு இந்த பிரச்சனை கிடையாது நான் இதை ஃபேஸ் பண்ணல அப்படின்ற விதத்தில் நான் ஒதுங்கி போயிடுறேன் ஸோ ஃபேஸ் பண்ணுறவங்க பேசும்போது குறைந்தபட்சம் நம்ம அவனை கிரிட்டிக் பண்ணாமல் ஆ ஓகே அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல் சரி அது என்னான்னு பார்ப்போம்னா சொல்லணும் அதுதானே மனித இயல்பு அதுதான் நீ ஃபேஸ் பண்ணனா எல்லாருமே உன்ன மாதிரி வசதியாக இருந்துட முடியாதுல்ல ஓ அதுதான் விஷயமே அப்போ அவங்க ஏதோ ஏழ்ம நிலையிலேருந்து வராங்க ஏதோ பிரச்சனைனா நம்ம அது என்னன்னு கொஞ்சமாக குறைந்தபட்சம் யோசிக்கிறது ரொம்ப நல்லது ஓகே உங்களோட ரோல் மாடல் யாருன்னு ஆக்டிங்கில்

ஒரு திட்ட வச்சேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு இடத்துல இக்னோர் பண்ணுவாங்க யாரா வேற யாராவது இருந்தாலும் கண்டிப்பா இக்னோர் பண்ணி இருந்திருப்பாங்க இருந்தாலும் எல்லாத்துக்குமே பட்டு பட்டு ஆன்சர் பண்ணீங்க தேங்க்யூ சோ மச் உங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஃபேன்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க கண்டிப்பா குண்டு படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் படம் போய் தேட்டர்ல பாருங்க ரொம்ப ஜாலியான ஒரு படமா ஆக்சுவலா இருக்கும் நீங்க ஜாலியா ஒரு சோஷியல் மெசேஜ் எப்படி தெரிஞ்சுக்கலான்றது குண்டு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும் பரேரம்பெருமாளை எப்படி எல்லோரும் நீளம் ப்ரொடக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு படத்தை எடுத்து அதே போல் இந்த படம் ரொம்ப கொண்டாட்டமாகவும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு படமாகவும் இருக்கும் ஸோ படத்தை போய் எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள் அண்ட் ஆதன் தமிழ் சேனலுக்கு என்னோடய நன்றிகள் தேங்க்யூ அண்ட் ஆதன் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்டர்வியூ நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே கமெண்ட்டும் கீழே போட்டு விடுங்க ஓகே தேங்க்யூ என்ன சொல்ல அவங்களா சந்திங்க